அடுத்து பாருங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி அண்ட் ஐ ஈக்குவல் டு 1001, தென் ஷோ தட் ஏ ஸ்கேர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு ஐ டூ. ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர்னால் அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுறாங்க, ரெண்டு வாட்டி எழுதி மட்டும் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, அப்புறம் நான் ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, அப்புறம் பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி காமனாக இருக்கும், இதில் சி காமனாக இருக்கும், எடுத்து எழுதிடுறேன். அப்புறம் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ பார்க்க போகிறேன். அப்போ இது ஏ ப்ளஸ் டியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி வந்துடும். இங்கே ஏ ப்ளஸ் டியில் மல்டிப்ளை பண்ணால் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி, இங்கே ஏ ப்ளஸ் டியில் மல்டிப்ளை பண்ணால் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி, இங்கே ஏ ப்ளஸ் டியில் மல்டிப்ளை பண்ணால் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பார்த்துக்கிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ பார்க்க போகிறேன். அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும், ஏ ஸ்கொயர் கட்டாயிரும், பிசி மைனஸ் ஏடி வரும், இது ரெண்டும் கட்டாயிரும், அப்போ என்ன வரும் ஜீரோ வந்துடும், இது ரெண்டும் கட்டாயிரும் ஜீரோ வந்துடும், இதில் செப்பரேட் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் கட்டாயி பிசி மைனஸ் ஏடி வந்துடும், இதில் பிசி மைனஸ் ஏடி காமன் எடுத்தீங்கன்னா 1001, அப்போ பிசி மைனஸ் ஏடின்ட்டு ஐ டூ வந்துடும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், அதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் தியரம், நீங்கள் தேர எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை. அடுத்து 37 செம் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் இஸ் 28 யூனிட் ஸ்கொயர் ஹூஸ் வெட்டிஸ் சார் திஸ் 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 பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஐ ஒன் எக்ஸ் டூ ஐ டூ எக்ஸ் த்ரீ ஐ த்ரீ எக்ஸ் ஃபோர் ஐ ஃபோர் எக்ஸ் ஒன் ஐ கொண்டு ஏரியா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன வரும், ஆஃப் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ கே த்ரீ மைனஸ் டூ டூ த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ 28 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ ஆகணும், அப்போ எல்லாத்தையும் எதாவது ஆட் பண்ணுங்கள், ஃபோர் ஆட் பண்ணுங்கள், ஜீரோ ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ, இதுக்கு ஜீரோ என்ன செய்வீங்க டூ ஆட் பண்ணுவீங்க, ஜீரோ கே ப்ளஸ் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஈக்குவல் 28, கிராஸ் மட்டும் எப்படி டூ இன்ட்டு 28 எப்படி எக்ஸ்டன் பண்ணுவீங்க, ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ செவன் இன்ட்டு ஃபைவ் 35, அப்புறம் இங்கிட்டு போவீங்க மைனஸ் ஆஃப் செவன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ, இதனால் ஜீரோ கொடுத்து தேவையில்லை. இது அப்படியே ஏதாவது டிவைட் பண்ணுங்கள், செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த செவன் போயிடும், இங்கே ஃபைவ் வரும், செவன் டிவைட் பண்ணிங்கன்னா எயிட் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஃபைவ் மைனஸ் கே மைனஸ் டூ ஈக்குவல் டு எயிட், அதுலேருந்து கே ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவல் ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ லைன்ஸ், அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க. அது கிராஸ் மல்டிபிளஸ் ரூல்லையும் போடலாம், சாதாரண போல் உங்கள் இஷ்டம் எப்படியாவது போடுங்க, ஆனால் கிராஸ் மல்டிபிளஸ் ரூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்க. நான் இப்படி போடுறேன், இங்கே சிக்ஸ் இருக்குது டூ இருக்குது, அப்போ இதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை அப்படியே எழுதிக்கிறேன், த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 30 மைனஸ் ப்ளஸ் அப்படியே ஆட் பண்ணுங்கள் கட்டாயிரும், 14 எக்ஸ் ஈக்குவல் டு 32 அனைவரும் அது மைனஸ் டூவாக இருந்துக்கணும் பார்த்துக்கிங்க, அப்புறம் 28 வரும் கட்டாயி டூ வந்துடும் பார்த்தீங்க. எதோ ப்ளஸ் டூ போட்டாங்க, நோ மேட்டர் எது விதமான பிரச்சனை பார்த்துக்குவோம். அப்போ எக்ஸ் வந்து 32/14 16/7 பார்த்துக்கோங்க. அடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அது அப்படியே எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒய் வந்துடும் பார்த்தீங்க. ஃபைவ் த்ரீ இருக்குது, அப்போ த்ரீயால் மட்டும் பண்ணுங்கள், ஃபைவால் மட்டும் பண்ணுங்கள், அப்போ இந்த மாதிரி வந்துடும். 15x ப்ளஸ் 8 மைனஸ் 18y ஈக்குவல் டு 6, இது ஃபைவ்னா 15x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 50, அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 28y ஈக்குவல் டு மைனஸ் 44, இங்கே மைனஸ் 6 இருந்துச்சுன்னா மைனஸ் 56 வரும் பார்த்துக்கிங்க, டூ வந்துடும் பார்த்துங்க. இங்கே ஏதாவது தப்புட்டாங்க விட்டுங்க பரவாயில்ல, மன்னிச்சுக்கணும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 44 பை மைனஸ் 28 11/7 பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்களேன், வாட் இஸ் ஹாஸ்பிடு, இந்த லைனுக்கு எந்த லைனுக்கு 4x மைனஸ் 7y ப்ளஸ் 13 ஈக்குவல் பெர்பெண்டிகுலராக இருக்கும் வந்தீங்க, அதுக்கு பெர்பெண்டிகுலர் எந்த ஃபார்முல இருக்கும், 7x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு என்ன ஃபார்முல இருக்கும், 7x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 7x1 ப்ளஸ் 4y1 இருக்கும் பார்த்தீங்க. 7 இன்ட் வாட் இஸ் x1 இந்த இருக்குது 16/7 ப்ளஸ் 4 இன்ட்டு 11/7, இல்லாதாலும் கீழே 7 இருக்கா, 7 மட்டுமே பண்ணுங்கள், 49x ப்ளஸ் 28y ஈக்குவல் டு 7 கட்டாயிரும், இது வந்து 112 வரும் பார்த்துங்க, இது ஒரு 44 வரும் பார்த்தீங்க, ஜாலி ஆட் பண்ணிங்கன்னா 156 வரும் பார்த்தீங்க, இதான் ஆன்சர் பார்த்தீங்க. அடுத்த 39 செம் பாருங்களேன், இது ஒரு சூப்பரான ஈஸியான செம், நான் ஒன்னோட மார்க் சொல்லித்தரேன், நீங்கள் ஃபைவ் மார்க் மாதிரி செய்வீங்க. ஃபைண்ட் த டாப் ஆஃப் ஃப்ரம் அ டாப் ஆஃப் அ டவர் 50 மீட்டர் ஹை, ஒரு டவர் இருக்குது, ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, 50 மீட்டர் ஹை இருக்கு பார்த்தீங்க. இதில் இருந்து ஒரு ட்ரீயோட டாப்பையும் பாட்டத்தையும் பார்க்குறாங்க, ட்ரீயோட டாப்பை பார்க்குறது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்க, ட்ரீயோட இதை பார்க்குறதுக்கு வந்து 45 டிகிரி பார்த்துக்கிங்க. ஏற்கனவே நான் அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு, ஏன் வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது 50, இது ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது 50, இது 45 இருந்தால் இது ரெண்டு சேமாக இருக்கும் பார்த்துக்கிங்க. அப்போ இது 50னா இதுவும் 50, ஓகே. அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இது 50னா இதுனா இருக்குது 50 இருக்கும் பார்த்துக்கிங்க. அடுத்த ட்ரையாங்கிள் 30 இருக்குது, எப்போ 30க்கு ஆப்போசிட் 1 பார்ட்டு, 60க்கு ஆப்போசிட் ரூட் 3 பார்ட்டு, இது 2 பார்ட் பார்த்துங்க. இப்போ 60க்கு ஆப்போசிட் தான் கொடுத்துருக்காங்க 50, அப்போ ரூட் 3 பார்ட்ஸ் 50, 1 பார்ட் வந்து 50/√3 முடிஞ்சு போச்சு, இது 50/√3 இது ஃபுல்லாக 50, வாட் இஸ் திஸ் 50 - 50/√3, அது அது நம்ம பண்ணிங்கன்னா ஆன்சர் 50 - 50/√3னா 50 காமன் எடுத்திங்கன்னா 15 - 1 - 1/√3 வரும், √3/3 √3/3 வந்து 0.58 பார்த்தீங்க, வாட் இஸ் 1 - 0.58னா 0.2 பார்த்துக்கிங்க, 15 - 0.2னா 21 மீட்டர்ஸ் பார்த்துக்கிங்க. அடுத்து 40th செம் பாருங்கள், ஒரு ஃபனல் எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஒரு சிலிண்டருக்கு மேலே ஃப்ரஸ்டம் இருக்கிற ஃபார்மில் இருக்குது, அது கோனிக்கல் ஃப்ரஸ்டம் பார்த்துக்கோங்க.
இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோடு அட்டாச் பண்ணுறாங்கன்னா இதனுடைய ரேடியஸும் இதோட ரேடியஸ் சேம் பார்த்துக்கிங்க. அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் பார்த்துக்கிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர், என்ன கொடுத்துருக்காங்க பாட்டம் ஆஃப் த சிலிண்டர்னுடைய டயாமீட்டர் வந்து 12 பார்த்துக்கிங்க, அப்போ ரேடியஸும் 6 பார்த்துக்கிங்க, அதான் ஸ்மால் ஆர் பார்த்துக்கிங்க. அடுத்து டாப் இருக்குல்ல அதனுடைய ரேடியஸ் வந்து 24 பார்த்துக்கிங்க, கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 12 பார்த்துக்கிங்க. அப்புறம் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அளவு 8 பார்த்துக்கிங்க, டோட்டல் ஹைட் அளவு 20 பார்த்துக்கிங்க, அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 12 பார்த்துக்கிங்க. வாட் இஸ் எல்லு பார்த்தா எல் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் பார்த்துக்கிங்க. வாட் இஸ் ஆர் மைனஸ் ஆர் 6 ஸ்கொயர் பார்த்துக்கிங்க. வாட் இஸ் ஹச் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பார்த்துக்கிங்க. 6 ஸ்கொயர் 36, 64, 100, 10 பார்த்துக்கிங்க. ஜாலி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் சிஎஸ்ஏ பை எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 பையர் வச்சு பார்த்துக்கிங்க. பை எல் இன்ட் ஆர் ப்ளஸ் ஆர் வந்து ஃப்ரெஸ்ட்டுக்கு, 2 பையர் வச்சு வந்து சிலிண்டருக்கு பார்த்துக்கிங்க. மொதல் பைக்கு வேல்யூ போடாதீங்க, அப்படியே வச்சுக்கிங்க. பை இன்ட்டு வாட் இஸ் எல்லு 100, இது ஒரு 10, வாட் இஸ் எல் 10 பார்த்துக்கிங்க, இது ஒரு 10 ப்ளஸ் 8 18 பார்த்துக்கிங்க. 2 பை அப்படியே போட்டுக்கங்க. ஆர் வந்து 6, ஹச் வந்து 12 பார்த்துக்கிங்க. அப்போ என்ன வருது, இது 185, இது 144 பை பார்த்துங்க. அப்போ 324 பை வந்துடும். பைக்கு போகிற 3.14 22/7 போடுங்க, ஆன்சர் வில் பி 1018.29 சென்டிமீட்டர் ஸ்கொயராக என்ன கொடுத்துருவாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 41st நம்பர் பாருங்கள், ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் வந்து என்னது 1, 2, 3 ஆன்சர் வந்துட்டு எண்ணு பார்த்தீங்க. சிக்மா எக்ஸ் என்ன இருக்கும், இதெல்லாம் ஆட் பண்ணால் எண்ணி 10+2 பார்த்தீங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் சொல்றப்பட்ட n² பார்த்தீங்க. ஃபார்முலா n×n+1 6 பார்த்தீங்க. எக்ஸ் பார் என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் பை என்ன, என்ன ரைட் பண்ணால் என்ன கரெக்டாக n+1/2 பார்த்தீங்க, முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் சிக்மா ஸ்கொயர், இதான் வேரியன்ஸ் பார்த்துக்கிங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் எவ்வளோ இருக்கு, n×n+1 2n+1/6 பை என்ன போடும்போது என்ன கட்டாயிரும், n+1×2n+6 வந்துடும். மைனஸ் இதை எப்படியே பார்த்துட்டோம், என்னது n+1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா n+1 ஹோல் ஸ்கொயர் பை 4 பார்த்தீங்க. ரெண்டுக்கு எல்சியம் 12 பார்த்துக்கிங்க. எது காமனாக இருக்குது, n+1 காமனாக இருக்குது. 12 இருக்கிறனால 2 மட்டுமே பண்ணும், n+1 வெளியே எடுத்துட்டேன். அப்போ நான் வரும் 4n+2 வந்துடும். மினஸ் இது 3 மட்டுமே பண்ணணும், எது வெளியே வந்துடும், n+1 வெளியே வந்துருச்சு. மைனஸ் போட்டு 3 மட்டுமே பண்ணுறீங்க, -3n -3 பார்த்துக்கிங்க. உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க, 4n-3n பார்த்துக்கிங்க, 2-3 -1 பார்த்துக்கிங்க. அப்போ n+1×n-1 n²-1 = 12. அடுத்து 3 அன்பயாஸ்டு காயின்ஸ் ஆர் டாஸ்டு ஒன்ஸ், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் பார்த்துக்கிங்க. வாட் இஸ் எஸ், எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படி ஃபுல்லாக எழுதுவீங்க, 8 என் ஆஃப் எஸ் வந்து 8 வரும் பார்த்துக்கிங்க. வாட் இஸ் ஏ, ஏ வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், மேக்ஸிமம் 2 டைல்ஸ் பார்த்துக்கிங்க. அப்போ 2 டைல்ஸ் வரலாம், 1 டைல் வரலாம், டெய்லே வராமல் இருக்கலாம். அப்போ எது மட்டும் வராது, அந்த 3 டைல்ஸ் வர்றது மட்டும் வராது பார்த்தீங்க. அப்போ ஃபுல்லாக வந்துடும், மொத்தம் என் ஆஃப் ஏ வந்து 7 இருக்கும் பார்த்தீங்க. வாட் இஸ் என் ஆஃப் பி, அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். அப்போ வாட் இஸ் மீனிங் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ், 2 ஹெட்ஸ் ஆர் 3 ஹெட்ஸ், 2 ஹெட்ஸ் வரலாம், 3 ஹெட்ஸ் வரலாம். அப்போ 3 ஹெட்ஸ் வர்றது இந்த இருக்குது, இது 2 ஹெட்ஸு, இது 2 ஹெட்ஸு, இது 2 ஹெட்ஸு, அவ்வளோதான் பார்த்தீங்க. இது ஃபுல்லாக எழுதிட்டேன். வாட் இஸ் ஆஸ்கடு, ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி, வாட் இஸ் ஏ யூனியன் பி, அது ஈக்குவல் ஏ தான் வரும் பார்த்துக்கங்க. வாட் இஸ் பி ஆஃப் யூனியன் பி, என் ஆஃப் யூனியன் பை என் ஆஃப் எஸ். வாட் இஸ் என் ஆஃப் ஏ 7, வாட் இஸ் என் ஆஃப் எஸ் 8. அப்போ 7/8.